ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, தினபலன்கள் நிகழ்ச்சியிலே ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு பிற்பகல் 3:50 வரை சதயம் நட்சத்திரம், பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நாளில் என்ன முக்கியம்னா காயத்ரி ஜபம். இந்த காயத்ரி ஜபம் தான் நம்ம வேத மந்திரங்கள் சொல்லுகிற போது என்னென்ன பாவங்கள் நம்ம செய்தாலும் தவறுகள் செய்தாலும் அதை நீங்கணுங்கிறதுக்காக தான் காயத்ரி மந்திரம் சொல்றது. எல்லாரும் கேட்குற காயத்ரி மந்திரம் எதற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா, நம்ம வேதங்கள் சொல்லுவோம், மந்திரங்கள் சொல்லுவோம், நிறைய தவறுகள் பண்ணலாம், நம்மளை அறியாமல் நிறைய தவறுகள் இருக்கலாம். அப்படி சாஸ்திர உத்தமர்கள் இல்லை, நம்ம சாஸ்திர உத்தமர்களாக நம்ம இல்லை, அதெல்லாம் நம்முடைய தவறுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நமக்கு பிராயச்சித்தமாகத்தான் காயத்ரி மந்திரம் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க சொல்றதுனாலே, காயத்ரி ஜபம் செய்வதனாலே வாழ்க்கையுடைய பாவங்கள், சகல பாவங்களும் விலகும். இந்த நாளில் உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உடற்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓம் கம் கணபதயே நமஹா. ஓம் அஸ்மத்வஜாய வத்மகே பாசகஸ்தாய திபகி தன்னோ சூரிய பிரஜோதயாது. ஓம் அஸ்மத்வஜாய வத்மகே தனுரஸ்தாய திபகி தன்னோ சுக்கர பிரஜோதயாது. ஓம் அஸ்மத்வஜாய வத்மகே வீரகஸ்தாய திமகி தன்னோ பௌம பிரஜோதயாது. ஓம் நகாத்வஜாய வத்மகே பத்மஹஸ்தாய திமகி தன்னோ ராகு பிரஜோதயாது. ஓம் அஸ்மத்வஜாய வத்மகே சூலகஸ்தாய திமகி தன்னோ கேது பிரஜோதயாது. ஓம் ரிஷபத்வஜாய வத்மகே குருணியஸ்தாய திமகி தன்னோ குரு பிரஜோதயாது. இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு லாபத்துல சந்திர பகவான், தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய அதி அற்புதமான நாள். மேஷராசியில தான் சூரியன் உச்சமாகிறார். அந்த உச்சமாகக்கூடிய அந்த சூரிய பகவான் இப்போ பஞ்சமத்துல ஆட்சியா இருக்கார். அவ மேஷராசிக்காரா, நீ காயத்ரி ஜபம் கண்டிப்பா பண்ணணும். ஓம் பூம் புருவஸ்வகா தத்சவிதூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாது என்று சொல்லி காயத்ரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. என்ன பாவங்கள் செய்தாலும் விலகும். இந்த நாள் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் பிசினஸ்லும் நல்ல செழிப்புகள் வரக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகம் தேடக்கூடிய இளைஞர்கள் மிகச்சிறந்த வேலைகளை பெறுவீர்கள். ராகுவுடைய சாரத்தில் சந்திர பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது துர்க்கையுடைய அனுக்கிரகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல ராகு, அதனால் துர்க்கையுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். எவ்வளவு பகைமைகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கம்யூனிகேஷன் இன்னைக்கு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்போடு இருக்கும், அது பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இன்னைக்கு பற்று வரவு மிதமாக இருக்கக்கூடிய நாள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மிதுனராசி அன்பர்களே, பாக்கியத்தில் சந்திர பகவான் இருக்கார். ரொம்ப அற்புதமான நாள். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல தன வரவு வரக்கூடிய நாள். உத்தியோகஸ்தர்களுக்கு ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வரும். அந்த கம்யூனிகேஷன் நம்ம வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு கோவப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்னைக்கு ஆஃபீஸில் கோவப்படக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. பெரியவர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக உண்டு. கடகராசி அன்பர்களே, மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், இஎன்டி தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஹெல்த்தில் கூடுதல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ராசியாதிபதி சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம், இந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த ராகு பகவான் ராசியிலேயே இருக்கார். ஆகவே கொஞ்சம் சளி தொந்தரவு, அலர்ஜி கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, அரசு துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் நல்ல வெற்றிகள் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். 3ஆம் இடத்துல சுக்கர பகவான் நீச்சமாக இருக்கார். உங்களுக்கு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் அமையக்கூடிய நாள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப அற்புதமான நாள். 12ஆம் இடத்திற்குரிய சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ஆகவே இந்த நாளில் உங்களில் பலருக்கு வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அமையும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை நீங்கள் பகிர்ந்துக்க கூடாது.
அவர்கள் விலகி போவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுவே கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன தகராறுகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். முதியவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இன்னைக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அன்பு குழந்தைகளுடைய முன்னேற்றம் சீரும் சிறப்புமா இருக்கும். கன்னியா ராசி என்பர்களே, இன்னைக்கு புதுசு புதுசா விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்க, யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். அந்த எதிர்பார்ப்புக்குரியவர் வந்து விட்டால் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்படிப்பட்ட நாள். ஏன்னா ராசியில சுக்கர பகவான், மனதிற்கு பிடித்த ஒருவருக்காக இளைஞர்கள் இன்றைக்கு காத்திருப்பீர்கள். இரண்டாம் இடத்துல இப்ப குரு பகவான் நல்ல தன செழிப்பு உண்டு, மனதிற்கு நிம்மதியான சந்தோஷமான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாள். வியாபாரத்துல புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மிகச்சிறந்த நாள், பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்ப சந்திர பகவான் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஃபாரின் பயணம் பலருக்கு அமையும், பிசினஸுக்காக வேலைக்காக பலருக்கு பயணம் அமையலாம். இந்த நாளில் தாத்தா பாட்டியுடைய ஆசீர்வாதமும் குழந்தைகளுக்கு கிடைக்கும். ராசியில் குரு பகவான் கலைகளில் முன்னேறக்கூடிய நாள். தொட்ட காரியம் யாவினும் வெற்றி கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான நாள். உங்களில் சிலருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து விலகலாம், இடுப்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் சிலருக்கு வந்து விலகும். இந்த நாள் பெண்கள் மிக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இடப்பெயர்ச்சிகள் ஏற்பட்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது வாழ்க்கையில் உயர்வைத்தான் தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொழுதுபோக்கு சாதனங்களில் மனசு இப்போ ஈடுபடும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், செல்போன் இதிலேயே இன்னைக்கு மூழ்கி கிடப்பீர்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ரம்மியமான விஷயங்களின் மீது அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய தினம். இந்த நாளில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல இருக்கார், கம்யூனிகேஷன் ஜெயிக்கும். நாலாம் இடத்துல சந்திர பகவான், பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்தில் பகல் பொழுதுல. அதனால உங்களுக்கு கல்வி தொடர்பான முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் கிடைக்க போகிறது. பிற்பகலில் அவர் குருவுடைய சாரத்தில் சந்திரன் வருகிற போது உங்களுக்கு நல்ல பேங்க் பேலன்ஸ் கூடும், உறவுகளுடைய நெருக்கம் அதிகமாகும், பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் தைரியத்தில் இருக்கார். அதாவது கொஞ்சம் அசட்டு தைரியமும் அதிகம் இருக்கும். எக்காரணம் கொண்டும் இன்னைக்கு பயணங்கள் செய்கிற போது ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒத்த கையில் டூ வீலர் ஓட்டுறது, ட்ரெயினில் தொங்கிட்டு போகிறது, பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறதுலாம் இன்றைக்கி வேண்டாம். அது இளைஞர்களுக்கு ஆபத்தாக முடியலாம். இந்த நாளில் உங்கள் கம்யூனிகேஷன் விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த மெசேஜை கவனமாக நீங்கள் அனுப்பணும். வரக்கூடிய செய்தியெல்லாம் இன்றைக்கி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, பார்த்து செய்யணும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸில் நல்ல வெற்றி தரக்கூடிய நாள். மகர ராசி அன்பர்களே, அஷ்டமாதிபதி சூரியன் வலுத்திருக்கக்கூடிய காலகட்டம். சூரியனும் சந்திரனும் இன்னைக்கு ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறார். அதனால இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவான் இன்னைக்கு வலுத்து இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கவனமா செய்யுங்க. அரசு துறையினரை பகைத்துக் கொள்ள வேண்டாம், அரசியல்வாதிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். இரண்டாம் இடத்துல சந்திரன் ராகுவுடைய சாரத்தில் இருக்கார். கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வியாபார பெருமக்கள் வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிக்கணும். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் ராசியில் சந்திர பகவான், தொட்ட காரியமெல்லாம் வெற்றியாக நடக்கும், எல்லா காரியங்களும் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய நாள். மனதிற்கு இனிமையான சம்பவங்கள் நடைபெறும். இந்த நாளில் குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தோடு தெய்வ வழிபாட்டிலே சிலர் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த நாள் உங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்துக்குரிய நாள். பரபரப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய நாள். வியாபாரத்திலே அசுர வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள். மீன ராசி அன்பர்களே, பஞ்சமாதிபதி சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார். காலை பொழுதுல பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்திலேயே இருக்கார். பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி, மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. நாகதோஷம் சிலருக்கு இருந்ததுனால் அந்த நாகதோஷத்தை இன்னைக்கு பரிகாரம் செய்து நிவர்த்தி பண்ணி கொள்ளலாம். இந்த நாளில் உங்களுக்கு பிஸ்னஸ் முயற்சிகளில் நல்ல வெற்றி உண்டு. மனதிற்கு இனிமையான சம்பவங்கள் நடைபெறும். உங்கள் அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு கைகளில் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் உண்டாக என்னுடைய வாழ்த்துக்கள். இது பொதுவான ராசிகளுடைய பலனை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் பிரச்சனைகள் தீர்த்துக்கு வழியை தேடி இருந்தீங்கன்னா எங்களை அணுகலாம். இந்த பதிவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.